உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் எனக்கு தெரியாதுங்க, நான் ஏத்துக்கிறேங்க. ராக்கெட் சயின்ஸ் தெரியாது, சிங்கப்பூரோட சட்டத்திட்டம் தெரியாது, மலேசியாவோட சட்டத்திட்டம் தெரியாது. அந்த இறைவனுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆக மொத்தம் இறைவன். ஆனா நீங்க என்ற ஒண்ணு இங்க இல்ல, அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். உயிர் போயிருச்சுன்றாங்க, உயிர் என்ன சொல்றாங்க, உயிர் செத்துருச்சுன்னு யாரும் சொல்ல சொல்லுங்க. உலகம் சொல்வது ஒன்றுதான், யாரும் உன் கூட வரப்போறது இல்ல. நெத்தில வைக்கிற ஒரு ரூபாயும் வெட்டி அங்க கடைசியில் எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சாதான் அவனுக்கு ஒரு திருப்தி. அப்பாட. இந்த யாத்ரா ட்ரிப்பு பிரபஞ்சம் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உண்மையிலே வந்து இறைவனுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத நாட்கள்னால் இந்த 6 days தான். குருஜி கூட நான் பயணம் பண்ண அந்த ஒரு ஒரு இடமும் வந்து அவர் பக்கத்தில் இருக்கும்போதே அவரோட எனர்ஜி வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக வந்து இந்த 6 days நான் என்னென்னலாம் மாற்றம் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நினச்சினோம். இந்த 6 days அந்த பயிற்சி கொடுத்தது, உபதேசம் கொடுத்தது, இது எல்லாமே எனக்கு லைஃப்பில் அடுத்தது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக லைஃப் எனக்கு இன்னமும் சிறப்பாக அமையும் முழுமையாக நான் வந்து நம்புகிறேன். நான் இந்த மாதிரி குருஜியோட அந்த பயணத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவர் இருந்த தவம் பண்ண இடங்கள், அவர் பயணித்த இடங்கள் அங்கெல்லாம் வந்து அவங்களும் வந்து பயணித்து வாழ்க்கையில் வந்து சிறப்படையணும் அப்படின்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த வாய்ப்பை கொடுத்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கும் மகாவிஷ்ணு ப்ரோக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். காஸ்ட்லி காரு, பிரைவேட் ஜெட்டு, அது இது எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா? சந்தோஷம். அடைய வேண்டியதை அடைஞ்சிங்களா? இவ்வளோதான் என் கேள்வி. இப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு நிறைய தெரியுன்றீங்க. இப்போ நான் என்னை கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுமே. பட் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்று எனக்கு தெரியும். அது ஒன்று போது இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிச்சு முடிக்கிறதுக்கு அங்கேயும் போய் ஜெயிக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் எனக்கு தெரியாதுங்க, நான் ஏற்றுக்கிறேங்க. ராக்கெட் சயின்ஸு தெரியாது, சிங்கப்பூரோட சட்டத்திட்டம் தெரியாது, மலேசியாவோட சட்டத்திட்டம் தெரியாதுங்க. எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நான்? வேறு எதாவது கேட்குறீங்களா? தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இறைவன்னா யார், அவன் எப்படி இருப்பான்னு தெரியும். வேறு என்ன எனக்கு தெரியணும்? யார் எல்லாம் அறிந்தவன்? அறிய வேண்டிய ஒன்றை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவனே எல்லாம் அறிந்தவன் ஆவான். அறிய வேண்டிய ஒன்றுன்றது அப்ப என்ன? இறை. அறிய வேண்டிய ஒன்று எது? இறைவனை பற்றி அறிவதே உங்கள் அனைவரின் தலையாய நோக்கம், தலையாய கடமை. அந்த இறைவனுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆக மொத்தம் இறைவன். ஆனா நீங்க என்ற ஒண்ணு இங்க இல்ல, அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். இறைவன் உங்களுக்குள்ள இருந்து வெளியில போயிட்டானா அந்த உடல் நிக்காது, செத்து போயிருவீங்க, கீழே விழுந்துருவீங்க. என்ன சொல்றாங்க, உயிர் போயிருச்சுன்றாங்க. உயிர் என்ன சொல்றாங்க, போயிருச்சு, உயிர் செத்துருச்சுன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க. உடல் செத்துருச்சுன்னு சொல்லுவான், உயிர் செத்துருச்சுன்னு எவனா சொல்லுவானா? உயிர் செத்துருச்சுங்கன்னு சொல்லுவானா? உயிர் போயிருச்சு. உயிர் எங்க போச்சு? வெளியே போயிருச்சு. உயிர் எங்க போயிருச்சு? மறுபடியும் உள்ள வருமா? அவன் நினைச்சா வரும், இல்லைன்னா வராது. அது உடல் பக்குவப்பட்டு இருந்தா மறுபடியும் வரும். உடல் டேமேஜ் ஆகி கொடூரமான ஆக்சிடென்ட் போச்சுன்னா வருமா மறுபடியும் உள்ள? You have to wait for many years again. You understand? அப்ப இந்த உடல் எப்போது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறதோ செத்த பிணமாக மாறி விடுகின்றீர்கள். ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசை ஆசையாக கட்டிய மனைவி உங்களுடன் இருக்க மாட்டாள், ஆசை ஆசையாக கட்டிய கணவன் உங்களுடன் இருக்க மாட்டார், அன்பாக பெற்றுக்கொண்ட குழந்தைகளும் உங்களுடன் இருக்காது. இதுக்கு என்ன சாட்சி? நீங்க தான் சாட்சி. இப்ப உங்க அப்பா அம்மா கூடயா இருக்கீங்க 24 மணி நேரமும்? உங்க அப்பா அம்மாக்கு வேணுங்கிறது 24 மணி நேரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்புறம் நீங்களே இல்ல, உங்க புள்ள எப்படி இருக்கும்? இப்ப அடுத்த கேள்வி கேட்கணும், பாஸ்ட் டென்ஸ்க்கு போங்க. உங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாங்களா? அவங்க அப்பா அம்மாக்கு, அவங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மாக்கு அவங்க அப்படி இருந்தாங்களா? இப்ப யாரும் அப்படி இல்லை. இதுக்கப்புறம் மட்டும் எப்படி அப்படி இருப்பாங்க? நிரந்தரம் இல்லாது, நிலை இல்லாது. இதை உணர்றதுக்கு உங்களுக்கு 50-60 வயசு தேவைப்படுது. நான் சொல்கிறத தான் படிக்கணும், நான் காட்டுற இடத்துக்கு தான் போகணும், நான் சொல்கிற பாதியிலே போகணும்னு சொல்லி நீங்களும் வீணாக போகிறது இல்லாமல் அவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணி கொன்று கொலை ஏற்றுறீங்க. எப்படி அந்த குழந்தை நிம்மதியாகவாலும்? நம்ம வழி காட்டலாங்க, வழி கூடையே நடந்து போனால் எப்படி அவனோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அவன் அனுபவிப்பான்? இலைமறைவு காய்மறைவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா?
அவரவர்களுக்குன்னு இலைமறைவு காய்மறைவு இருக்கா இல்லையா, அவரவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா. அப்போ 24 மணி நேரமும் நீங்கள் அவங்களோடைய போய்கிட்டு இருக்கீங்க, அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவன் வாழ்க்கையில் எப்படி அவன் சொந்த அனுபவங்களை பெறுவான்? உலகம் சொல்வது ஒன்றுதான், யாரும் அவன் கூட வரப்போகிறது இல்லை. நெத்தியில் வைக்கிற 1 ரூபாயும் வெட்டி அவன் கடைசியில் எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சா தான் அவனுக்கு ஒரு திருப்தி. அப்பாடா எதுவுமே உங்கள் கூட வராது, புரிஞ்சுக்கங்க. தங்கம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் மாய பொருள். இப்போ கல் மண் மாதிரி தங்கமும் ஒரு மினரல், அவ்வளோதானே, அவ்வளோதானுங்க. வைரமும் ஒரு மினரல், அவ்வளோதானுங்க. பட் ஏன் அதுக்கு அவ்வளோ வேல்யூ ஜாஸ்தி? அது கொஞ்சம் அரிதாக கிடைக்குது. ஆனால் அதுக்கு என்னங்க, அதில் என்னங்க அவ்வளோ ஒரு பற்று உங்களுக்கு? எனக்கு புரியவே மாட்டேங்குது. சேஃப்டிக்கு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதை அடைஞ்சே தீரணுன்ற வேகத்தில் அதிகமாக அடைஞ்சிங்கன்னா பணம் வெறும் கலர் பேப்பர் தானே. நாளைக்கே இந்த நோட்டு எதுவும் செல்லாது. வச்சாங்க இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டில் டிமானிட்டைசேஷன் வச்சாங்களா இல்லையா? எந்த நோட்டும் செல்லாது நாளையிலேருந்து, நோட்டே வேறு. நாளைக்கே ஒரு சட்டத்தை ஏற்றுனா அதெல்லாம் கலர் பேப்பர் தானுங்க. எதுக்கு அவ்வளோ பற்று, அவ்வளோ மோகம் அதில் உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு பணம் மேட்டர் இல்லை, பணத்து மூலிமா எதாவது அடைஞ்சு அந்த பொருள் மூலிமா ஒரு சுகத்தை அடையலாம். இப்போ நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கிறது பணத்துக்கு இல்லை, நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க சொல்லுங்கள். சும்மா வாயை திறந்து, சுகத்துக்கு அடிமையாக இருக்கும். நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கோம்? நம்ம பணத்துக்கு அடிமையாகலை, தங்கத்துக்கு அடிமையாகலை, நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கோம்? இப்போ என் கேள்வி என்னென்னா, நான் ஈஸியாக சொல்லித்தரேன் அந்த சுகம் எப்படி அடையிறதுன்னு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அளவாக சம்பாதிங்க, வேணுங்கிற அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு கார் போதும், ஒரு பொண்டாட்டி போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வச்சு வாழ முடியுதுன்னா அது வேற, அது வேற மேட்டர். அந்த எக்ஸ்ட்ரீம் சினாரியோவை பற்றி இப்போ நான் பேச வரும்ல. ஒரு வீடு போதும், அளவான சாப்பாடு போதும், ஓரளவுக்கு சேஃப்டி போதும். அளவுக்கு அதிகமாக போக 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 தலைவலி தானே ஜாஸ்தி, எத்தனையும் வச்சு மெயின்டைன் பண்ணுவீங்க? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.